ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பீஸ்ஃபுல் பேஷன்ஸ். இன்றைக்கு வீடியோவில் இந்த மாதிரி முட்டையோட அந்த ட்ரேவை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முட்டை வாங்கினா அந்த கொடுக்குற அந்த பேப்பர் ட்ரே, அந்த கார்ட்டன், எக் கார்ட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ரவுண்ட் ஷேப்பில் லைன் மாதிரி தெரியும், கரெக்டாக அந்த லைன்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நிறையா அந்த அதிலிருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டு நான் கட் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு இதையும் எடுத்து கர்வ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளார்ஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி நீளமான ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அதில் நான் வந்து ஒரு பீகாக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பீகாக் ஷேப்பில் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீகாக் ஷேப்பை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பெட்டல்ஸ் எடுத்து கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் எடுத்து பண்ணிக்கிறேன், அந்த சென்டரில் மட்டும் கலர் பண்ணாமல் விட்டுருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கலர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இந்த பீகாக்கோட ஷேப்பில் இருக்கிற கார்ட்போர்டுக்கு வந்து நான் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து அந்த மாதிரி டார்க் ப்ளூ எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ளார் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக அந்த மயிலோட தோகை வர இடத்துல வந்து இந்த மாதிரி அதை ஃபுல்லாக வச்சு ஒட்டிடுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி கேப் இல்லாமல் இது ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுருங்க. இப்போது அதனோட இன்சைடில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணாமல் விட்டுருக்கிற இடத்துல வந்து கோல்டன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கிளைக்குமே வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடுங்க. பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த மூக்கு, அதுக்கப்புறம் அந்த மயிலோட தலையில் இருக்கிற அந்த பகுதிக்கு எல்லாமே வந்து நான் கோல்டன் கலர் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மளால் எந்த மாதிரி டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண் வரைஞ்சிட்டு இதனோட அவுட்லைன்ஸ் எல்லாம் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளார்ஸுக்குமே வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஃப்ளார்ஸுக்குமே நான் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட பேக் சைடில் வந்து டபுள் சைடு டேப் வச்சு ஒட்டிட்டு நம்ம இதை வந்து வாலில் ஹேங் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த எக் ட்ரே எக் கார்ட்டனை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் கிராஃப்ட் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.